மாற்று கருத்துக்களை மதிப்பது, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதுதான் இந்திய பண்பாடு. பிரதமர் நரேந்திர மோடி. மிசோராமிலிருந்து திரிபுரா மாநிலத்தில் அகதிகளாக குடியேறிய பழங்குடியினருக்கு திரிபுரா மாநிலத்தில் நிரந்தரமாக வசிக்க மத்திய அரசு அனுமதி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வோம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 1984 சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த கலவரம் குறித்த விசாரணையில் காங்கிரஸ் தலைமையிலான அரசே திட்டமிட்டு தாமதப்படுத்தியது, பிரகாஷ் ஜவடேகர். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு உதவுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். காஷ்மீரில் 5 பயங்கரவாதிகள் கைது, குடியரசு தினத்தில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் முறியடிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடக்கவுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் 51வது வஜ்ரா ராணுவ பீரங்கியை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10 முதல் 14 வரை இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் முன்பதிவு மூலம் 11,80,00,000 ரூபாய் வசூல், போக்குவரத்து துறை அறிவிப்பு. ஈராக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஷரீப் சந்திப்பு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது.